செவ்வையாய் செய்வதற்கு உந்துதல் அளிக்கும் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள எனக்கு அருந்தார். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டும் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளிலே கிறிஸ்தவ நற்செய்தி பணிக்கான ஒப்படைப்பு என்ற தலைப்பின் கீழாக செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த செய்தியை கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 228வது கீர்த்தனை, ஒன்றன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினாலே என்று தொடங்குகின்ற இந்த கீர்த்தனையின் வழியாக இந்த நாளின் நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவே, இந்த நிலையிலே கடவுளை தியானிக்கும் தியானத்தோடு இந்த பாடலை கேளுங்கள். இந்த நாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாயிருப்பதாக. ஒன்றன் தீர்ப்பாணியை உறுதியோடன் கூறிய உதவாத பாவினானே, ஒன்றன் தீர்ப்பாணியை உறுதியோடன் கூறிய உதவாத அந்தகாரமேனின்றும் அருணோதயமே கண்டு, அந்தகாரமேனின்றும் அருணோதயமே கண்டு வந்த நாள் முதல் கொண்டு வைத்தாயேன குந்தொண்டு உன்றன் தீர்ப்பாணியை உறுதியுடன் கூறிய உதவாத பாவினானே, வேதனத்தின் பொருட்டோ மேலவ நிமித்தமே வெளியேட்டறிக்கை செய்ய அகில தூரிய போகள் அடைந்து பிரகாசிக்கோதி காலம் கழிக்க உலகாவி அடைந்தவன் ஓதி காலம் கழிக்க உலகாவி அடைந்தவன் நீதிக்கேனை வழிய நேர்ந்து கொண்டுழைக்கேனோ, ஒன்றன் தீர்ப்பாணியை உறுதியோடன் கூறிய உதவாத பாவினாரே, வேனல் கோளிரை கண்டு மேனி மிக வேறோண்டு வெளியேறாதகம் துஞ்சினே, வேளை பானமுனவு பிந்த பலபீனி வரும் என்று பயத்தாலே நீதம் அஞ்சினே, கானகம் மலை சென்று கடும் பனி குளிர் வென்று, கானகம் மலை சென்று கடும் பனி குளிர்
காடோ மாலை நாதியோ கடலோ கடந்தலுத்து கஸ்தி மேகமே அடைந்து ஓடல் பாடும் கவலை நோயும் பசியோம் நீருவானமும் பகைவ தீருடன் மோசமும் சாடகிறிஸ்துவுக்கு தகுந்த பான பலியாய் சாடகிறிஸ்துவுக்கு தகுந்த பான பலியாய் ஓடத்தனையோ பித்தோன் உருதி ஒன்றன் தீர்ப்பணியை உறுதியுடன் கூறிய உதவாத பாவினானே வண்டி வகைகளோடு வாழ்ந்தோமேனது கோடு மயங்கி இருந்து பணி பூரிய இசைந்தேன் மனது நாடுதே ஒன்றும் உதவி என்று ஊரே அலைந்து சென்று ஒன்றும் உதவி என்று ஊரே அலைந்து சென்று நன்றே நீதம் கூறிந்த நரமே பரமே இயேசு ஒன்றன் தீர்ப்பணியை உறுதியுடன் கூறிய உதவாத பாவினானே அந்த ஒன்றன் தீர்ப்பணியை உறுதியுடன் கூறிய உதவாத பாவினாரே ஒன்றன் தீர்ப்பணியை உறுதியுடன் கூறிய உதவாத பாவினாரே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக உங்கள் நன்றி படைகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வாழ்வுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த நல்ல ஈவுகள் கிடைக்கப்பெறாத எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை முன்னிட்டு, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல வாழ்வை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்த பல நேரங்களிலே குறைவுபட்ட மக்களாக இருக்கிறோம். இல்லாதவைகளை குறித்து கவலைப்படுகின்ற மக்களாக இருக்கின்றோம். இருக்கின்றவைகளை குறித்து நன்றி அறிவோடு இருக்கக்கூடிய நல்ல உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தவிடுமானது. அடுத்த வேலைக்கு உணவில்லாத மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். வசிப்பதற்கு நல்ல வீடு இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், வீதிகளிலே வாழ்கிறார்கள். நன்றி. நாங்கள் குளிருக்கும் வெயிலுக்கும் அஞ்சுகின்ற மக்களாக இருக்கிறோம். உம்முடைய திருத்தொண்டர்கள் நாடு கடந்து வந்து தங்கள் உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு வனாந்தரமான வாழ்வுகள், சிறையிருப்பின் வாழ்வு,
உடைய வார்த்தையை முன்னிட்டு தங்களை சிறைப்படுத்தி கொண்ட எத்தனையோ மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர், நாங்கள் செய்கின்ற திருப்பணி, நாங்கள் செய்கின்ற அருப்பணி, நாங்கள் செய்கின்ற மருத்துவ பணி, நாங்கள் செய்கின்ற கல்வி பணி, நாங்கள் செய்கின்ற சமுதாய பணி, இவைகளிலே நாங்கள் ஒரு நாளும் குறைவுடையவர்களாக இராமல் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கின்ற எண்ணற்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து அவைகளுக்காக நன்றி செலுத்தவும், இந்த சமூகத்தின் மாற்று உருவாக்கத்தை முன்னிட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை நாங்கள் உண்மையோடு செய்து நிறைவேற்றி அனைத்து மக்களுக்கு முன்பாகவும் உடைய திருப்பெயருக்கென்று நற்சான்று பகரவும், உடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாக தக்கதான ஒரு வாழ்வை நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் செய்தல் வேண்டுமா இடத்திலே கொண்டாடுவோம். எங்களுடைய பலவீனங்களை நீக்கி போடும், எங்களுடைய குறைவுகளை அகற்றி போடும் ஆண்டவர். எங்களுடைய சோம்பலான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அவைகளை திருத்திக் கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய பணியிலே நாங்கள் ஒப்படைப்புள்ளவர்களாக இருக்கும் அடிக்கு உடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு ஆண்டவரே, அவரையே நாங்கள் முன்வைத்து அவருடைய அடிச்சுவடிலே நடக்கின்ற மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த பாடல் வழியாக கற்பித்திருக்கின்றபடி நாளே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய திருமணிலே ஒப்புவிக்கின்றோம். உங்களுடைய ஆவியானவர் வழியாக எங்களை ஆற்றல் படுத்துகிறார்கள், ஒப்படைப்புக்கு நேராக வழி நடத்துகிறார்கள். எங்களுடைய வலுவின்மையிலே உம்முடைய ஆற்றல் நிறைவாய் விளங்க வேண்டுமா என்பதிலே மன்றாடுகிறோம். உங்களுடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழிநடத்தும் வெள்ளப்படுத்தும் பாதுகாத்துகிறோம். இயேசு எந்த திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகி கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானவருடைய வல்லமை உள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்துகிறோம். இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருந்து வாழ்த்தி காப்பனவாக, ஆமேன். எல்லாருக்கும் தோதுங்க.